மின்சார திருத்தச் சட்ட மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை அனுப்பியுள்ளது. மக்களவையில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்புக்கிடையே எரிசக்தி துறை அமைச்சர் ஆர் கே சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். மின்சார சில்லறை விநியோகத்தில் போட்டியை ஏற்படுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா மின் விநியோகத்தில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க வகை செய்கிறது. ஒத்திசைவு பட்டியலில் மாநிலங்களின் அதிகாரத்தில் தலையிடுவதாக இந்த மசோதா அமையும் என்று கூறி காங்கிரஸ் கட்சியின் மணீஷ் திவாரி, திமுகவின் டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரசின் சவுகதா ராய், ஆர் எஸ் பியின் பிரேமச்சந்திரன் ஆகிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். இதற்கு பதிலளித்த எரிசக்தித்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரது கருத்துக்களும் நிலைக்குழுவில் விவாதிக்கப்படும் என்றார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் முழக்கத்திற்கிடையே அவைத்தலைவர் ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதாவை நிலைக்குழு ஆய்வு செய்ய பரிந்துரைத்தார்.